ஹாய், இன்னைக்கு இந்த சிக்கன் லெக் பீஸ் வச்சு டேங்கிடி கபாப் செய்து சாப்பிட போகிறோம். இன்னைக்கு இந்த சிக்கன் பீஸில் மேலே இருக்க தோலை எடுத்துட்டு அழகாக கிளீன் பண்ண போகிறோம். கழுவி கிளீன் பண்ண சிக்கனை வறுத்ததுக்காக சால்ட்டு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, லெமன் சாறு வித விழாமல் இருக்காக வடிகட்டி ஊற்றுறேன். கொஞ்சமாக மிளகாத்தூள், தனியாத்தூள் கொஞ்சம், டேங்கிடி கபாப் சிக்கனுக்கு ரெண்டு இடம் மசாலா கோட்டிங் கொடுக்கணும். ஃபஸ்ட்டு கோட்டிங்காக மசாலா ரெடி ஆச்சு. அந்த சிக்கனை மசாலா வரைச்சி ஒரு 5 நிமிஷம் ஊற வைக்க போகிறேன். டேங்கிடி கபாப் சிக்கனுக்கு ஃபஸ்ட்டு மசாலா போட்டு வரிசையாச்சு. ஒரு 15 நிமிஷம் கழிச்சு அடுத்த மசாலா போட்டு அடுத்து பார்த்துக்கலாம்.
டேங்கடி கபாப் சிக்கனுக்கு இப்போ ரெண்டாவது மசாலா ரெடி பண்ண போகிறேன். நல்ல கெட்டி தயிர், ஜீரகத்தூள், கொஞ்சம் மஞ்சத்தூள், அதாவது தந்தூரி சிக்கனுக்கு மிளகாய்த்தூள் அதிகமாக போடணும், இதுக்கு வந்து பெப்பர் அதிகமாக வரும், கொஞ்சம் மிளகாய்த்தூள், தனியாத்தூள், கரம் மசால், இதில் பட்டை, லவங்கம், அன்னாச்சி பூ சேர்ந்துருக்கு, ஏலக்காய் பொடி, பெப்பர்த்தூள், பெப்பர்த்தூள் அதிகமாக போடுறேன், இந்த பெப்பர் தான் மெயின், இல்லை கொஞ்சமாக உப்பு போடுறேன். இப்போ முதல்ல வருஷத்தில் சிக்கன் வந்து அரை மணி நேரம் ஊறிச்சு, இன்னும் ரெண்டாவது வருஷத்தில் சிக்கன் மசாலா அந்த மசாலா போட்டு வரைச்சி ஒரு ஒரு மணி நேரம் ஊற வைக்க போகிறோம். இப்போ எல்லா சிக்கன் பீஸில் மசாலா நல்லா ஊறிடுச்சு, எல்லா சிக்கன் பீஸில் மசாலா நல்லா பண்ணிருக்கு, ஒரு ஒரு மணி நேரம் நல்லா ஊற வைங்க. இப்போ சிக்கன் மசாலா மசாலாலாம் நல்லா ஊறி இருக்கு. சரி, இதுதான் ஃபஸ்ட்டு வச்சுங்க, இதில் தான் இப்போ இங்கேருந்து பேக்கரிக்கு போட்டு சிக்கன் டேங்கி கபாப் பார்க்கும்போதே இவ்வளோ சூப்பராக இருக்கு. ஒரு 90% ரெடி ஆயிடுச்சு, இது ஒரு 10% ரெடி ஆகணும். கொஞ்சம் இந்த மேலே இருக்க ஈரெல்லாம் வச்சு கொஞ்சம் அதாவது சூப்பராக இருக்கும். பார்க்கும்போதே இவ்வளோ சூப்பராக இருக்குது, சாப்பிட்டா எப்படி இருக்குன்னு நீங்களே ஒரு நாள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு நீங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் வெயிட்டிங் இங்கே சாப்பிட்றதுக்கே ஒரு குரூப்பே வந்து நிற்குது. நான் தான் வெயிட்டிங், செம்ம சூப்பராக இருக்குது. இங்கே இன்னும் பேர் நிறைய பேர் நிற்கிறாங்க, வர மாட்டேங்கிறாங்க, கேமரா பின்னாடி நிற்கிறாங்க. லைட்டாக டேஸ்ட் பார்த்தோம், செம்ம சூப்பராக இருக்கு. Thank you.
டேங்கி கபாப் சிக்கன் அவ்வளோ செம்ம சூப்பராக இருக்குது. எல்லாருமே வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், நிச்சயமாக எல்லோரும் நல்லா விரும்பி சாப்பிட்றாங்க, அவ்வளோ செம்மையாக இருக்குது. வில்லேஜ் ஃபுட்டி சேனலில் போட்டிருக்க வீடியோலாம் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுவேன், ஷேர் பண்ணுங்கள். பாய். ஹாய், இன்னைக்கு இந்த சிக்கன் சிக்கன் லெக் பீஸ் வச்சு டேங்கிடி கபாப் செய்து சாப்பிட போறோம். சின்ன குழந்தைகள் அப்படிதான் பேசுவாங்க. டேங்கடி கபாப் டேங்கடி கப்.